ரசிச்சு ருசிச்சு சமைக்க வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ஸ்பெஷல் கார துக்கடா. ஒரு கப் கோதுமை மாவு இருக்கா? கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே கோதுமை மாவு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் வந்து இந்த கார துக்கடா. இது வந்து தீபாவளி, நியூ இயர் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கூட நம்ம சப்பாத்தி போட்டுட்டு இல்லைனா பூரி போட்டுட்டு மிஞ்சின மாவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஒரு கப்பு நிறச்சி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பூண்டு, 2 வத்தல், 1 to 1.25 கொத்து கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு தக்கன மாதிரி இந்த பூண்டையும் வத்தலையும் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணியாச்சு. அதுபோக கருவேப்பிலையை தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் போட்டு அரைச்சிக்கலாம். 1.25 பாதம் இல்லைனா 1 பாதியமாக தான் அரைபட்டிருக்கும். இந்த இது போதுமானது. இப்படி இருந்தால் தான் ஃப்ளேவரும் உங்களுக்கு கூடுதலாகிட்டு இருக்கும். இப்போது இந்த மாதிரி மாவு பசிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு போட்டுக்கலாம். உப்பு, சீரகம், சீரகத்தை வந்து இந்த மாதிரி கைட்டை நல்லா கசக்கிக்கோங்க. கசக்கி இப்படி போட்டுக்கோங்க, அது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க காயப்பொடி. எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே 1/4 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த உருண்டையை எடுத்து நல்லா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்பாத்தியை எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் அதே பக்குவத்துக்கு உருட்டுங்க. கரெக்டாக வரும். அப்போ தான் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். சேம் டைம் நல்லா க்ரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த இது கூட போடுற அந்த சீரகமும் பெருங்காயமும் அளவு கூடுச்சு அப்படிங்கும்போது என்னாகும்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் உண்டாயிரும். அதனால் அதோட அளவை வந்து பார்த்து கரெக்டாக போடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே பிரிஞ்சிடும். அப்படி பிரியலைன்னா இந்த மாதிரி கைட்டை வச்சு இப்படி எடுத்து விடுங்க, வந்துடும். இன்னொன்று, இதை எடுக்கிறதுக்கு அப்படியே எடுத்தாலும் வரும். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சட்டா பைய இப்படி அடியில் விட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உதுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீயை வந்து மிதமான தீக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கத போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இதை சாப்பிட்டு பார்க்கும்போது இது கோதுமை மாவில் தான் செஞ்சோமா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு டவுட் வரும். அவ்வளோத்துக்குள்ளே அந்த கிறிஸ்பினஸ்ஸும் டேஸ்ட்டும் அவ்வளோ பக்காவாக இருக்கும். இது நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வாரம் இல்லை 10 நாள்னாலும் வச்சுருந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் கிச்சனிலிருந்து உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.